தமிழ்நாடு பாரம்பரிய தச்சு தொழிலாளர் நலச்சங்கம் நிர்வாகிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் ஆனந்தராஜ் அவர்கள் தலைமையில் திருநெல்வேலி அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பத்தமடை முப்பிடாதி வரவேற்புரையாற்றினார். சமுதாய தலைவர் வடக்கு அரியநாயகபுரம் இசைக்கு முத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் 2021 சட்டமன்ற தேர்தல் கோரிக்கை தீர்மானங்களாக பாரம்பரிய தச்சு தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்திட வேண்டும், தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் தச்சு தொழிலுக்கு தனி கூட்டுறவு சொசைட்டி உருவாக்கி தர வேண்டும், பாரம்பரிய தச்சர்களுக்கு தொழில் செய்வதற்கு அரசு நிலத்தில் இடம் ஒதுக்கி தர வேண்டும், பாரம்பரிய தச்சர்கள் செய்யும் கைவினைப் பொருளுக்கு சந்தைப்படுத்துவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கி அரசு வழிவகை செய்ய வேண்டும், பாரம்பரிய தச்சர்களுக்கு அரசு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் கம்மனார் சமுதாயத்திற்கு 7% உள்ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும், தச்சு தொழிலை பாரம்பரியமாக கொண்ட 6 லட்சம் குடும்பங்கள் வாழ்கின்றன, அதனால் கடைகளில் மரத்தினால் செய்யப்படும் ரெடிமேட் பொருட்களும் விற்பனை செய்யக்கூடாது, இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட அனைத்து கோவில்களிலும் அறங்காவலர் பணி தச்சர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், பாரம்பரிய தச்சு தொழிலாளர் குழந்தைகளுக்கு அரசு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும், நகர்ப்புறங்களில் வசிக்கும் பாரம்பரிய வீடு இல்லாத தச்சர்களுக்கு அரசு இலவச வீடு வழங்கிட வேண்டும், 55 வயதிற்கு மேலுள்ள தச்சர்களுக்கு உதவித்தொகை வழங்கிட வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் முருகன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சுரேஷ், சங்கரநாராயணன், அம்பை ஒன்றிய செயலாளர் இசைக்கு முத்து, சமுதாய தலைவர்கள் இசைக்கு முத்து முத்துவேல், டவுன் முத்துக்குமார், பேட்டை சுரேஷ், அரியநாயகபுரம் மாயாண்டி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட செயலாளர் வடிவேல், மாவட்ட துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் நன்றியுரை வழங்கினர். பாரம்பரிய தச்சு தொழிலாளர் நலச்சங்கத்து சார்பாக இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சுருக்குறோம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்களுடைய கோரிக்கை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் குடும்பம் அந்த தச்சு தொழிலில் நம்பியிருக்கிறோம். இந்த 10 லட்சம் குடும்பங்களுடைய பிரதியாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். அதாவது என்னென்னா, தச்சு தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் வைக்கிறோம். ரெண்டாவது, கூட்டுறவு சொசைட்டி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உருவாக்கி எங்களுக்கு, அதாவது நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு வந்து மானியத்துடன் கூடிய கடன் வழங்கணும். அப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தச்சு தொழிலாளிகளுக்கு வந்து இலவசப்பட்டா வீட்டுப்பனை ரெண்டுமே வழங்கணும். அறநிலையத்துறையில் வந்து எங்களுடைய தச்சர்களுக்கு வந்து அறங்காவலர் குழு தலைவர் பதவி கண்டிப்பாக கொடுக்கணும். அனைத்து இந்து அறநிலையத்துறையில் இருக்க கோயில் தேர் வேலைகள் எல்லாமே வந்து நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வராதனால கண்டிப்பாக எங்களுக்கு தொழில் சார்ந்து அனைத்து அறநிலையத்துறை கோயில்லையும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் தொழிலேயே 55-60 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாராலையுமே வேலை பார்க்க முடியலை. இந்த இவங்களை மாதிரி ஆளெலாம் பார்த்துக்கிடுங்க, இவங்களெல்லாம் இத்தனை வயசுக்கு அப்புறம் வேலை பார்க்க முடியலை. அரசாங்கம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் உதவித்தொகை கண்டிப்பாக அரசாங்கம் வழங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அதாவது எங்களுக்கு வந்து மரத்தினால் செய்யக்கூடிய பொருளை ரெடிமேடாக வச்சு விற்கிறாங்க, அந்த நிலை ஜன்னல் இதெல்லாம். இந்த தொழிலை வந்து பாரம்பரியமாக நாங்கள் பல வருடங்களாக செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு இந்த ரெடிமேடாக நில ஜன்னல் விற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எங்கள் தொழில் முற்றிலுமே பாதிக்கப்படுது. அதுக்கு அரசு உடனே தக்க நடவடிக்கை தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும். மரத்தினால் செய்யக்கூடிய பொருள் எதுவுமே ரெடிமேடாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கணும். அதே சமயம் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் வந்து 7% இடஒதுக்கீடு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் அவங்க எத்தனை சதவீதனாலும் வழங்கட்டும். எங்களுக்கு தற்காலிகமாக நாங்கள் நிரந்தரமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் 7% இடஒதுக்கீடு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அரசியல் மற்றும் வேலைவாய்ப்பில் எங்களுக்கு முக்கியத்துவம் தரணும். தச்சு தொழிலாளர் வீட்டு குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக படிப்பில் அல்லது சலுகைகளை எல்லாத்துலேயுமே முக்கியத்துவம் தரணும். ஏன்னா பாரம்பரியமாக நாங்கள் அந்த தொழிலை பண்ணி வரோம். பல வருடங்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கோம், பல அரசியல்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம்.
இன்றைக்கி தன்னிச்சு நிற்கிறோம். நாங்கள் தன்னெழுச்சியாக வந்து இன்றைக்கி பல லட்சம் குடும்பங்களாக ஒன்றிணைஞ்சு எங்களுடைய கோரிக்கையை வந்து கூட வாயில் வைக்கிறோம். இன்னும் இதுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறவங்களுக்கு எங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுக்குறோம். தமிழ்நாடு தச்சு தொழிலாளர் நலச்சங்க மாநில தலைவர் ஆனந்தராஜ் நெல்லை.